ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம குக்கிங் அர்ஜென்ட் சேனலில் இன்னைக்கு நிறைய பேருக்கு ரொம்பவே ஃபேவரட்டான வெஜிடபிள் பிரியாணி எப்படி சுவையாக செய்யறதுதாங்க பார்க்க போகிறோம். குக்கர்லேயே குழையாம உதிரி உதிரியாக சூப்பராக செய்ய போகிறோம். இது போல வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்கலாம் உங்கள் சாப்பாட்டுக்கு அடிமையாயிருவாங்க. வாங்க, இந்த டேஸ்டியான பிரியாணி எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வெஜிடபிள் பிரியாணி செய்யறதுக்கு உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் எடுத்துக்கலாங்க. நான் இன்னைக்கு வேக வச்ச பட்டாணியும் கேரட் பீன்ஸ் எடுத்திருக்கேங்க, கூடவே மீல் மேக்கரும் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ் பட்டாணி கிடைச்சா நீங்க அதையும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இது நான் வேக வச்சு வச்சிருக்கேன். இது கூடவே பட்டாணி வேக வச்ச தண்ணியிலேயே கொஞ்சமா உப்பு போட்டு மீல் மேக்கர் போட்டு அதையும் 2 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டேங்க. இந்த சோயா சங்க்ஸ் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு புரோட்டீன் சோர்ஸ் சொல்லாங்க, அடிக்கடி எடுத்துக்கலாம் நீங்க. இது வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா குளிர்ந்தண்ணில கழுவிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி இருந்தா பிரியாணியோட மசாலா ஏறாது, அதனால பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப சூப்பரான மசாலா ரெடி பண்ணிரலாங்க. அதுக்கு ஒரு மிக்சர் ஜார்ல 2 துண்டு இஞ்சியை கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 15 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க. வரமிளகாய் 7 ஆட் பண்ணிக்கிறேங்க, நீங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூடவே பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு சூப்பரான மனமும் சுவையும் குடுக்கறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூடவே 2 இன்ச் பட்டை ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 4 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 10 புதினா இலை ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாங்க. இந்த புதினா இலை பிரியாணிக்கு சூப்பரான பிளேவர் கொடுக்குங்க. இதை நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ மசாலாவும் ரெடி ஆயிருச்சு, காய்கறிகளும் கட் பண்ணி வச்சாச்சு. கடகடன பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிரலாங்க. அதுக்கு ஒரு குக்கர்ல 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாங்க. நான் இன்னைக்கு கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணிருக்கேன். பிரியாணினா இவங்க இல்லாம எப்படி? 2 பிரியாணியால கொஞ்சமா பட்டை, கொஞ்சமா கிராம்பு, கல்பாசி, ஏலக்காய், கொஞ்சமா ரோஜா இதை சேர்த்திக்கோங்க. பட்டை கிராம்பு மசாலால இருக்கிறதுனால நான் கம்மியா ஆட் பண்ணிருக்கிறேங்க. லைட்டா எண்ணெய் சூடானது நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பொருள்லாம் ஆட் பண்ணிரலாங்க. நீங்க இதே மெத்தட்ல வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு பாருங்க, செம்ம டேஸ்டியா இருக்கும். எப்பவுமே கல்பாசி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் குறைவாவே ஆட் பண்ணிக்கோங்க, அது லைட்டா கச்சல் வரும். இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிக்கலாங்க. வெஜிடபிள்ஸ் இது போல எண்ணெயிலேயே சாட்டே பண்ணும்போது நல்லா கிரன்ச்சியா இருக்கும், பிரியாணி சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். கொஞ்சமா புதினா இலை போட்டுக்கோங்க. 2 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கு அப்புறம் இது கூட 4 தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நம்ம சேனல்ல நிறையவே இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இப்போ இது கூட 2 குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேங்க. புளிக்காத தயிரா பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க, அப்பதான் ஒரு நல்ல ஃபிளேவர் வரும். தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, அது நல்லா எண்ணெயில வெந்துட்டு பட்டர்லாம் கொஞ்சம் நெய் மாதிரி பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம இன்னைக்கு செய்யற வெஜிடபிள் பிரியாணி 5 பேர் வரைக்கும் சாப்பிடலாங்க. நீங்க எத்தனை பேர்த்துக்கு செய்யறீங்களோ அது தகுந்த மாதிரி ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. இது கூட இப்பவே நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க, அப்பதான் காயிலாம் உப்பு பிடிச்சி நல்லா டேஸ்டியா வரும். நான் சொல்ற இந்த மெத்தட்லயே வெஜிடபிள் பிரியாணி செஞ்சீங்கன்னா ஹோட்டல்ல செய்யற அதே சுவையில நீங்க செஞ்சிடலாங்க. இப்போ இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்றேங்க. நீங்க வீட்லயே அரைச்சு வச்சிருந்தீங்கன்னா அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்ச மசாலாலேயே எல்லா இன்கிரீடியன்ஸும் போட்டிருக்கோங்க, அதனால 1 டேபிள்ஸ்பூன் மட்டும் பிரியாணி மசாலா போட்டாலே போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுவே பார்க்க நல்லா கிரேவி மாதிரி வந்துருச்சுங்க. நீங்க இது போல பிரியாணி செஞ்சு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டீங்கன்னா அவங்க ஃபுல்லா காலி பண்ணிட்டு தாங்க வருவாங்க. அவங்க கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு பண்ற மாதிரி இருந்தா காரம் கொஞ்சம் கம்மியா போட்டுக்கோங்க. இந்த காயெல்லாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 2 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி பாக்கலாங்க. காய்கறிகள்லாம் இப்பவே கால்வாசி அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குங்க. இருந்தாலும் நம்ம எண்ணெயில சாட்டே பண்ணங்காட்டி குழையாம சூப்பரா கிரன்ச்சியாவே தாங்க இருக்கும் பிரியாணி. இப்ப இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதனால 6 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் இன்னைக்கு நார்மல் பொன்னி அரிசியில தான் பிரியாணி செய்ய போறேன். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ இந்த தண்ணிக்குள்ளேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருங்க. அரிசி போடுறதுக்கு முன்னாடியே நெய் விட்டோம்னா அரிசி குழையாம சூப்பரா உதிரி உதிரியா வருங்க. நல்லா கழுவி ஊற வச்சு வச்சிருக்கிற அரிசி ஆட் பண்ணிக்கலாங்க. ஒவ்வொருத்தர் வீட்டில் இருக்கிற அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணியோட அளவுகள் வேறுபடுங்க, அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ இந்த அரிசி நல்லா கொதிச்சு வருங்க. நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி வச்சிடலாம் தட்டு வச்சு. அரிசி முக்கால்வாசி அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் உப்பு பத்தா தாங்க கரெக்டா இருக்கும். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க. 5 நிமிஷத்துல நல்லா கொதிச்சு ட்ரை ஆகி வந்துட்டு இருக்குங்க. இந்த ஸ்டேஜ்ல உப்பு பார்த்து தேவைப்பட்டதுன்னா போட்டுக்கோங்க. இப்ப இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை ஆட் பண்றேங்க. நல்ல மணமா இருக்கும். இது கூடவே 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது போல லெமன் பிழிஞ்சோம்னா அரிசி கொலையாம சூப்பரா உதிரி உதிரியா வருங்க. இப்ப இந்த அளவுக்கு ட்ரை ஆகி வந்துருச்சு. இப்ப நம்ம மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. நம்ம இன்னைக்கு எந்த ஆர்டிபிஷியல் கலருமே ஆட் பண்ணல. அப்பவும் கலர் சூப்பரா வந்திருக்குங்க. மூடி போட்டு நான் 2 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கிறேங்க. இது போல பிரியாணி செஞ்சீங்கன்னா ரொம்ப சுலபமா சுவையான பிரியாணி உதிரி உதிரியா செஞ்சிடலாங்க. இப்ப விசில் ஸ்டீம் இறங்கிருச்சு. இப்ப ஓபன் பண்ணி பாக்கலாம் எப்படி இருக்குன்னு. வாவ், பார்க்கவே சூப்பரா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு, சாப்பிடணும் டெம்டிங் ஆகுதுங்க. இது போல டேஸ்டியா பிரியாணி செய்யறதுக்கு இந்த மெத்தடையே ஃபாலோ பண்ணுங்க. பிரியாணி எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து இதே போல ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அண்டர் தென் பை ஃப்ரம் இந்து கௌதம். ஹாப்பி.